மெர்க்குரி நேயர்களுக்கு வணக்கம். சின்ன திரை உலகத்தில் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற இனியா சீரியலில் நல்ல சிவம் அப்படின்ற மாமனார் கேரக்டரில் கொடிகட்டி பறந்துகிட்டு இருக்கிற ராஜா சார் அவரை தான் மீட் பண்ண போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். உனக்கு 5-5-10 சொல்லவே தெரியாது. இதில் ஜோசிய கணக்கு பற்றி வேற பேசுகிறேன். ஏய், மழை தான் பெய்யுதுன்னு தெரியுதுல்ல? எங்கேயாவது ஒரு ஓரமாக நின்றுட்டு வர வேண்டியது தானே? மழையில் நினைஞ்சு உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன சார், உங்க மருமகளை எப்படி கொடுமைப்படுத்துறீங்களா? எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் வந்து சீரியல்ல நல்ல அப்பாவா பண்ணிட்டேன், நல்லா அண்ணனா பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நெகட்டிவ் ரோல் எடுத்த உடனே கேட்பாங்க, என்ன சார் இப்படி கொடுமைப்படுத்துறீங்களா சார்ன்னு. ஒவ்வொருத்தரும் நல்லா பண்றீங்க சார், நல்லா அப்படிதான் சார் இருக்கணும், இல்லைன்னா பலார் பலார்னு கொடுங்க சார், பொண்டாட்டி அப்படிலாம் பேசப்படாது, நல்லா கொடுங்க அவளை அப்படின்னாங்க. ஸோ மக்களுடைய மனநிலையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசப்படுது. ஸோ அது அவங்களால வெளிப்படுத்த முடியல. நீங்க வெளிப்படுத்தும் போது அதுல சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இப்ப நீங்க வந்து இவ்வளவு நாளா வந்து சாஃப்ட் கேரக்டர்ஸ் தான் பண்றீங்க, திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து இப்ப நெகட்டிவ் ரோல் பண்றீங்க. இதுக்கு நீங்க என்ன ஹோம்வொர்க் பண்ணிக்கிறீங்க? ஹோம்ஒர்க்குங்கிறது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நான் வந்து முனியாண்டி விலங்கியல்னு ஒரு படம், அதில் பார்த்தீங்கன்னா நான் நெகட்டிவ் ரோல் தான் பண்ணியிருப்பேன். ஒரு ஜாதி வெறியன், ஒரு பணக்காரன், ஹீரோயினோட ஃபாதர். ஸோ நெகட்டிவ் ரோல் தான் அதில் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பேன். எனக்கு ஃபர்ஸ்ட்டு பாசிட்டிவ் ரோல் பண்ணது வந்து நாடோடிகள் படம் தான். நாடோடிகளில் தான் சசிகுமாரோட ஃபாதராக வந்தேன். அதுதான் வந்து சினிமாவில் நான் வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் கேரக்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் சீரியல் பார்த்தீங்கன்னா நான் ராதிகா மேடமோட தெலுங்கு சீரியல் ஒன்று பண்ணேன். அதில் வந்து ஒரு ராதிகாவோட பிரதர், ஒரு நெகட்டிவ் ரோல் தான் அது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் ரோல்ஸ் தான். சீரியலை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் ரோல்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ உங்களுடைய கேரக்டர்ஸ் பற்றி உங்கள் வீட்டில் என்ன உங்களுக்கு வந்து ஒரு என்ன வரவேற்பு கிடைக்குது, என்ன சஜஷன் கிடைக்குது? அதாவது ஒரு சினிமாக்கு அப்பாற்பட்ட ஒரு குடும்பம்னா அது வந்து சஜஷன்ஸு என்ன இப்படி பண்ணுறீங்கலாம் கேட்பாங்க. ஆமாம், எங்கள் குடும்பம் எல்லாமே சினிமாவில் தான் இருக்கு. ஆமாம் சொன்னீங்க. ஸோ அதனால் வந்து ஆக்டிங் தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி கூட இருந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எங்கள் சித்தப்பா ஆர் பாஸ்கரன் சொல்லி எடிட்டர் டைரக்டர், அங்கே சித்தி அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷனில் கேட்டாங்க, என்னடா இவ்வளோ கொடுமை பண்ணுற நீ, ரொம்ப அநியாயமாக இருக்குடா நீ அப்படின்னா. சார் அவங்க வந்து ஒரு ப்ரொடியூசர் எடிட்டர் டைரக்டரோட ஒய்ஃபு, அவங்க எத்தனையோ நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட் சினிமாவில் இருக்காரு, அவங்க நிறைய படங்கள் பார்த்துருப்பாங்க, சொந்தமாகவே 3-4 படம் எடுத்தவங்க. அவங்களுக்கே வந்து என்னடா இப்படிலாம் பண்ணுற நீ, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குடா நீ பண்ணுறதெல்லாம் பார்த்து அப்படின்னாங்க அவங்க. ஸோ சில பேர் அப்படி கேட்குறாங்க. வீட்டிலலாம் வந்து ரெண்டாவது பொண்ணு வந்து சொல்லுவாள், நல்லா இருக்கு இந்த கேரக்டர், நல்லா இருக்கு, நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவா. சின்ன பொண்ணு வந்து ரொம்ப ஓவரா போகுது. சோ ராஜாவா இருந்து இப்ப நல்ல சிவமா நீங்க கரண்ட்ல இருக்கீங்க. இப்போ நல்ல சிவமா இருக்குது, நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்ல சிவம், ஏன் கெட்ட சிவமா இருக்கீங்க? அது பிறந்த உடனே அப்பா அம்மா எப்படி வளர போறேன்னு தெரியாம பேர் வச்சுட்டாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் பேர் வச்சிருந்தா கெட்ட சிவம் பேர் வச்சிருந்திருப்பாங்க. இனியாவை பத்தி சொல்லுங்க. இனியா வந்து ஆலியா மனசா வந்து வெரி சின்சியர் ஆர்டிஸ்ட். அதாவது வந்து ஒரு ஹீரோயின்னா சின்ன இடங்கள்ல வந்து ஹீரோயினா அவங்க ஒரு ஹீரோயின் மாதிரி நடந்துப்பாங்க. ஆலியா மனசு அப்படி கிடையவே கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட தான், எல்லாரோட உட்காந்துட்டு இருக்கோம், எல்லாரோடும் பேசுவோம். அதாவது இவங்களோட தான் பேசணும், அவங்களோட தான் பேசணும், அந்த பந்தாலாம் கிடையாது. எங்கள் ரெண்டு பேருக்கு தான் போட்டி, யார் 7:30 வர்றது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குங்கிறதுல எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே தான் போட்டி இருக்கோம். மேக்ஸிமம் டைம் வந்து ஆலியா தான் ஒரு 7:20-7:10 வந்துடுவாப்புல, அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும். நைட் 2 வரைக்கும் ஒர்க் பண்ணும். எனக்கு இது வேணும் அது வேணும் எதுவும் கிடையாது. அதாவது என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் ஃபர்ஸ்ட் டைம் அம்மாரி ஒரு ஹீரோயினை மீட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ வந்து ஒரு சாஃப்ட் கேரக்டரா கொஞ்சம் ஆக்ட் பண்ணி காட்டுங்க, அதுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸா ஏதாவது டயலாக் கொடுங்க, ஏதாவது டயலாக் கொடுங்க, ஆக்ட் பண்ணி காட்டுங்க. டயலாக்ஸ் என்ன? இப்போ நான் தான் வந்து உங்களுடைய பொண்ணு, நான் ஒருத்தர் லவ் பண்றேன், நீங்க வந்து அதை அசெப்ட் பண்ணிக்கிறீங்க நாடோடிகள் மாதிரி, அப்படி நீங்க ஒரு இதை ஆக்ட் பண்ணி காட்டுங்க. காலம் மாறி போச்சு. இந்த காலத்துல ஜாதி மதம்லாம் பார்க்க கூடாது. பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா சந்தோஷமா இருந்தாலும் தாராளமா கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அது தப்பே கிடையாது. நீ வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. அவளுக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவன் கடைசி வரைக்கும் அவனை வச்சு காப்பாற்றுவான்னு அவளுக்கு நம்பிக்கை இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நம்ம எப்படியும் கூட தானே இருக்க போறோம். அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அப்போ பார்த்துப்போம். இப்போ நான் இனியா, நீங்க மாமனார், என்ன வந்து நீங்க வந்து என்ன எல்லாம் டார்ச்சர் பண்ற மாதிரி ஒரு டைலாக் பேசுங்க. உங்க அப்பனுக்காக பார்க்கில் இட்லி கடை போட்டு என் குடும்ப மானத்தையே வாங்குவேன், அதை நான் வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும்ல. என்ன என் பிள்ளைய உன் கைக்குள்ள போட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கல்ல, விட மாட்டேன். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், பண்ணி காட்டுறேன்.
இந்த நல்ல சிவன் யாருன்னு உனக்கு. சூப்பர் சார், சூப்பர் சார். உங்களுடைய ஆரம்ப கால திரையுலக வாழ்க்கை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரி வந்து புதுசு இல்லை. ஏன்னா என்னுடைய மாமா, சித்தப்பா, என்னுடைய பெரிய மாமா எல்லாரும் சினிமாவில் தான் இருந்தாங்க. ஸோ எனக்கு சினிமாவுக்கு வர்றதுக்கு நான் இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வரல. படித்து முடிச்சோன்னே அப்படியே காலேஜுக்குள்ளே போகிற மாதிரி சினிமாவுக்குள்ளே வந்துட்டேன். நான் ஃபஸ்ட்டு மதுரை திருமாறன் ஒரு டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணேன். ஒரு 6-7 படங்கள் அவரோட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் எடிட்டிங்கில் போய் எங்கள் மாமாட்ட ஜாயின் பண்ணேன். ஆர் விட்டல், அவரோட ஒரு 3-4 இயர்ஸ் எடிட்டிங்கில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் அவர் டைரக்டர் ஆனார். அவர் டைரக்டர் ஆனப்போ அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணேன். அவர் ப்ரொடியூஸ் பண்ணார். ப்ரொடியூஸ் பண்ணும்போது நான் தான் வந்து மெஸ் இன்சார்ஜ், கேஷியரு, அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டு டிஎன் பாலு அவரோட ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் நான் ராஜசேகர் சார்ட்ட ஒர்க் ஜாயின் பண்ணேன். மலையூர் மாம்பட்டியான், மலையூர் மாம்பட்டியான் தம்பிக்கு அந்த ஒரு படிக்காதவன், காக்கி சட்டை அப்படின்னு விக்ரம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18-19 படங்கள் கண்டினியூஸ் இட்டு எங்களுக்கு. ஸோ பழைய விக்ரம்ல நீங்கள் இருந்தீங்க. ஆமாம், பழைய விக்ரம் படம் பார்த்தீங்களா, அது ஓப்பனிங் சீனே நான் தான் இருப்பேன். அதுக்கப்புறம் அந்த பெரிய விக்ரம் முடியும் போது தான் வந்து ஏவிஎம்ல என்னை கூப்பிட்டு படம் கொடுத்தாங்க, சங்கர் குரு. அப்புறம் ஏவிஎம்கே தாய் மேலானை, சொந்தக்காரன் படங்கள் பண்ணேன். இப்போ கன்னடத்தில் போய் இதே சங்கர் குரு கன்னடத்தில் பண்ணேன். ஸோ அங்கே போனப்போ தான் எனக்கு கொஞ்சம் கேப் ஆகிப்போச்சு. அங்கே ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளங்கள் வந்து அதில் கேப் ஆச்சு. அதுக்கப்புறம் இங்கே வரும்போது கொஞ்சம் ஃபிலிம்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகி சீரியல் என்ட்ரி ஆனேன். எனக்கு அந்த நேரம் கரெக்டாக வந்து எனக்கு சீரியல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அப்போ ஃபஸ்ட்டு தூர்தர்ஷன் தான் இருந்தது அப்போ. அப்போ நான் 7 சேனலில் வந்து தூர்தர்ஷனில் வந்து நிறைய சீரியல் பண்ணேன். அவங்களுக்கே வந்து 2 எபிசோட் சிங்கிள் எபிசோடுன்னு கிட்டத்தட்ட நிறைய பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு ஒரு மெகா சீரியல் டைரக்ட் பண்ணியிருக்கேன், எத்தனை மனிதர்கள்னு. அது எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் சன் டிவியில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மெகா சீரியல் கே பாலச்சந்தர் சார் ப்ரொடக்ஷனில் மின்பிம்பங்கள், மின்பிம்பங்கள் ரகுவம்சம், அதோட டைரக்டர் நான் தான். ஃபர்ஸ்ட் மெகா சீரியலின் சன் டிவி டைரக்டர் நான். மெகா சீரியலே ஒரு 18-19 மெகா சீரியல் டைரக்ட் பண்ணேன். ஃபைன் சார், ஃபைன், சூப்பர். 2006ல வந்து நான் சொந்தமா சீரியல் ஆரம்பிச்சேன், ஸ்டார் மால, சிந்து பைரவின்னு பேரு. நல்லா போயிட்டு இருந்தது. நல்லா போயிட்டு இருக்கும்போது தான் திருமுருகன் சார் வந்து சும்மா ஒரு நாள் லொக்கேஷன் பார்க்கறதுக்கு வந்தாரு. வந்துட்டு என்ன சார் இல்லை சும்மா லொக்கேஷன் பார்க்க வந்தேன் அப்படின்னாரு. என்ன சார் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கீங்க, நிறைய ஷூட் பண்ணியிருக்கீங்களே இங்கே அப்படின்னா சிசிட்டே போயிட்டாரு. அப்புறம் நைட்டு ஃபோன் பண்ணாரு, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னாரு. என்ன சார் சொல்லுங்க சார் பண்ணுறேன்னு. இல்லை நீங்கள் நடிக்கணும்னாரு. சார் எனக்கு நடிக்கலாம் தெரியாது சார் அப்படின்னு. அதுதான் வேணும் எனக்கு, நீங்கள் நடிக்கிறீங்க என் படத்துலன்னு சொல்லி அவர் தான் என்னை வந்து நடிகனாக உருவாக்குனார். இப்போ நீங்கள் டைரக்டராக இருந்துட்டு இப்போ நடிகராக மாறினதுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்ன பரவாயில்ல இது ஓகே அப்படின்னு இருக்கு? பெனிஃபிட்ஸ்னால் வந்து இப்போது நம்மளால் ஒரு சீன் சொன்னாங்கன்னா அதை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. கண்டிப்பாக கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியும். பட் அதே நேரத்தில் நம்ம போய் நிறைய ஐடியாஸ்லாம் சொல்லி அவங்களுக்கு குழப்ப மாட்டேன் நான். அவங்களுக்கு டைரக்டருக்கோ அந்த ரைட்டருக்கோ அவங்களுக்கு நிச்சயமாக அந்த நம்ம அந்த ஒரு சீன் தான் பார்ப்போம். அதுக்கு முன்ன பின்னா நமக்கு தெரியாது. ஏன்னா நான் டைரக்டர் ஆனதுனால எனக்கு தெரியும் இல்லைங்களா, ஒரு நடிகனா நடிச்சுட்டு. இப்போ நீங்கள் ஒரு செட் ஆஃப் மூவிஸ் ஒரு ஜோனரில் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து இன்ஸ்பயர் ஆன படங்கள் என்னென்ன? அதாவது நான் என்னைக்கு சினிமாவுக்கு வந்தோமோ அன்னையிலேருந்து எல்லா சினிமாவுமே நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம சினிமாவுக்கு வெளியில் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு சினிமாவுடைய ஆடியன்ஸாக இருப்போம். சினிமாவுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் விமர்சகராக மாறிடுவோம். நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு படம் பார்க்குறவங்களா இருக்க மாட்டோம். அதில் இந்த குறை இருக்குது, அந்த குறை இருக்குது, அந்த மாதிரி தான் நம்மளுடைய எண்ணங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் பண்ண படங்களே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து எங்கள் டைரக்டர் பண்ண படம் தம்பிக்கு அந்த ஊர். அதே மாதிரி டிஎன் பால் சார் படத்தில் சட்டமின் கையில், முதல் மரியாதை, இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து சொல்லிகிட்டே போகலாம், நிறைய லிஸ்ட் இருக்குது. சார் இப்போ உங்களுக்கு இதுக்கு மேலே அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன சார்? இனியால் ஒரு மெயின் ரோல் பண்ணுறோம் நம்ம போயிட்டு. எனக்கு சின்ன சின்னதாக கேரக்டர்ஸ் நிறைய வந்தது, படங்கள் கூட வந்தது, நான் எதுவும் பண்ணலை. ஏன்னா இதில் ஒரு மெயின் ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம போயிட்டு இன்னொரு வேற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணால் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு அந்த நல்ல சிவங்கிற அந்த இமேஜ் குறைஞ்சி கம்மியாயிடும். உங்களோட டெடிக்கேஷனை இது காட்டுது சார். ஸோ இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு உங்களை நல்ல சிவமா நாங்கள் பார்க்கலாம். 2-3 வருஷத்துக்கு பார்க்கலாம், 2-3 வருஷத்துக்கு பார்க்கலாம். சார் இப்போ நீங்கள் சீரியல்ல இப்போ உங்களை நாங்கள்லாம் வந்து உங்களை வந்து நல்ல சிவமாக தான் நாங்கள் மைண்ட்ல வச்சிருக்கோம், அப்படியே ஒரு கொடூரமான ஒரு வில்லன். நிஜ லைஃப்ல நீங்க எப்படி? அவ்வளோ கொடுமையானவெல்லாம் கிடையாது. நல்ல சிவம் கேரக்டரும் அது வந்து ஸ்க்ரீன்ல மட்டும்தான். இப்போ வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் உங்களை கேட்குறோம். நீங்கள் நிறைய சீரியல்ஸில் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த சீரியலில் உங்களோட நடித்த கோ ஆர்டிஸ்ட் பேரெல்லாம் நான் இதில் சொல்கிறேன் ஒன்றுன்னா, அவங்களோட உங்களுக்கு இருந்த ஆன்ஸ்க்ரீன் அனுபவங்கள், அதுக்கப்புறம் ஆஃப் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸும் எங்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. கௌரி, கௌரி சேச்சி ஒய்ஃப் கேரக்டர் பண்ணுறாங்க இந்தியாவில். எப்படின்னா ரொம்ப ஸ்க்ரீனில் தான் எங்களை ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே முறைச்சிக்கிட்டு நிற்போம் ரெண்டு பேரும். ஆஃப் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட், ரொம்ப விளையாட்டாக இருப்பாங்க அவங்க, ரொம்ப ஒரு சைல்டிஷாக விளையாட்டாக இருப்பாங்க அவங்க. பாட்டு பாடிக்கிட்டு நல்லா பாடுவாங்க அவங்க, ரொம்ப நல்லா பாடுவாங்க.
ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, சிரிச்சு பேசிட்டு கிண்டல் அடிச்சு ஜோக் அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு கேரக்டர் ஸ்க்ரீன்ல தான் ரெண்டு பேரும் அப்படியே முறைச்சிட்டு நிற்போம். மற்றபடி ஆஃப் ஸ்க்ரீன்ல ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஜாலியாக இருக்கும். அக்ஷயா, அக்ஷயா என்னுடைய பொண்ணை ஆக்ட் பண்ணுறா. அவள் வந்து நிறைய ஐடியாஸ் கேட்டுகிட்டே இருப்பாப்பா, இது இப்படி பண்ணலாம்ப்பா, இது இப்படி பண்ணலாமாப்பா அப்படின்னு. ஆக்ட் பண்ணும்போது ரொம்ப சீரியஸாக இருக்கும். மற்ற நேரங்களில் எல்லாரும் ஒரே ரூமில் தான் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருப்போம். ஆக்ட் பண்ணும்போது அவருடைய கேரக்டர் நம்ம அதை கரெக்ட் அந்த ரோலில் போயிடுவீங்க எல்லாரும். இளங்கோ, இளங்கோ என்னுடைய ரெண்டாவது பையன், நைஸ் கேரக்டரும் வளர்ந்து வர்ற ஒரு இன்னும் கொஞ்ச நாள் ஒரு ஹீரோ ஆயிடுவார், தனியாக ஒரு சீரியலில் ஹீரோ ஆயிடுவார். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள பையன் தான். திருவாசகம், திருவாசகம் என்னுடைய சம்பந்தி, அவர் என்னுடைய 35-40 வருஷம் ஃப்ரெண்டு. எனக்கும் பாரதிக்கும் வந்து ஒரு 40 வருஷம் நட்பு. நாங்க ரெண்டு பேரும் சம காலத்துல ஒரே காலத்துல டைரக்டரா இருந்தோம். இப்போ நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணிருக்கோம் போது ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சுப்போம். ஊட்டி கிட்டி போனோம்னா அவர் ஷூட்டிங் நடக்கும், என் ஷூட்டிங் நடக்கும். ஸோ ரெண்டு பேரும் ஷூட்டிங் முடிச்சுட்டு ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருப்போம். சந்தன பாரதியெல்லாம் ஒரு 40 வருஷம் ஃப்ரெண்டு, ஒரு நல்ல நண்பர், நல்ல மனிதர். மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் ஜாஸ்தி இருக்கும். யாராவத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட அது என்ன ஏதுன்னு விசாரிச்சு அவருக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு டாக்டரை வந்து டாக்டரோ ஏதோ ஒன்று ஏதோ ஒரு விதத்தில் அவர் ஹெல்ப் பண்ணுவார். அந்த காலத்தில் ஜெய்ஷார் அப்படி தான் பண்ணுவார், ஜெய்சங்கர். அந்த மாதிரி இவரும் ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன். அதாவது அவர் நானாவது கொஞ்சம் கோவப்படுவேன், அந்த கோவப்படுறதே அவர் சீரியல்ல தான் கோவப்படுவார். கோவமே பட மாட்டார், ஜாலியா இருப்பார். ஓகே சார், இது அவ்வளவுதான். இப்ப நீங்க இதெல்லாம் சின்னத்திரை இது சொல்லிட்டீங்க, இப்ப நீங்க ஹீரோஸை பத்தியும் சொன்னீங்க. சினிமால, சினிமால ஒர்க் பண்ண ஹீரோயின்ஸோட பத்தி ஒரு சில. என்னுடைய முதல் படத்துல ஹீரோயின் வந்து சீதா சங்கர் குருல, இன்னொரு ஹீரோயின் வந்து சசிகலா. ஆமா, சசிகலா வந்து அப்ப ரொம்ப பிஸியா இருந்தாங்க, தெலுங்குல எல்லாம் பிஸியா இருந்தாங்க. பட் சீதா வந்து எங்களோட ரொம்ப மிங்கிளாயிருந்தாங்க. சீதா இன்னைக்கும் அப்டேட் வரைக்கும் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். அவங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, நாங்கள் அவங்க வீட்டுக்கு போயிருக்கோம். அவங்க அப்பா என்னோட ரொம்ப, நானும் அவங்க அப்பாவும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ சீதா, அதுக்கப்புறம் என்னுடைய ரெண்டாவது படத்தில் வந்து ரஞ்சினி ஆக்ட் பண்ணாங்க, தாய் மேலானே ரஞ்சினி ஆக்ட் பண்ணாங்க. வாணி விஸ்வநாத் ஆக்ட் பண்ணாங்க, அதில் சரோஜா தேவி மேடம் ஆக்ட் பண்ணாங்க. என்னுடைய மூணாவது படம் நிரோஷா, சொந்தக்காரன் நிரோஷா ஆக்ட் பண்ணாங்க, சில்க் சுமித்தா ஆக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் குற்றவாளி படத்தில் வந்து ரேகா அவங்க ஆக்ட் பண்ணாங்க. வேட்டையாடு விளையாடில் வந்து பல்லவி, காளிச்சரனில் வந்து கௌதமி, கௌதமி ஆக்ட் பண்ணாங்க. கௌதமிக்கு அது ஆக்சுவலாக ரெண்டாவது படம், குரு குரு சிஷ்யன் முடிஞ்ச உடனே காளிச்சரன் படம், அவங்களுக்கு அது ரெண்டாவது படம். சீதாக்கும் ரெண்டாவது படம் என்னோட பண்ணும்போது. ஸோ சீரியல்லாம் அவ்வளோதான். மற்றபடி சரோஜிதமாக சீரியலை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ராதிகா மேடம் வச்சு டைரக்ட் பண்ணியிருக்கேன், லதா மேடம் வச்சு டைரக்ட் பண்ணியிருக்கேன், தெலுங்கில் வந்து சாரதா மேடம் வச்சு டைரக்ட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் உங்களை நாங்கள் டைரக்டராக பார்க்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்கும்னு நம்புகிறேன் நான். ஏன்னா நான் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன் வெப் சீரியஸ்க்காக. ஸோ அது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் அதை வந்து அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். சீரியல் பண்ணுறதோட வெப் சீரிஸ் பண்ணுறது ஐடியாவில் இருக்கேன் நான். இவ்வளோ நேரம் எங்கள் கிட்டே உங்களை பற்றின ஒரு தகவலை எங்களுக்கு பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் கூட பேசினது நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். என்னை சினிமாவுக்கு கொண்டு வந்ததில் நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்லும். அதில் வந்து டைரக்டர் ராஜசேகர், டிஎன் பாலு, ஏவிஎம் சரவணன், ஏவிஎம் குமரன், ஏவிஎம் பாலு சார், அப்புறம் பார்த்திங்கன்னா திருமுருகன் சார். ஸோ இது மாதிரி நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். அவங்கெல்லாம் என்னை கொண்டு வந்ததுனால தான் இன்றைக்கி கேமரா முன்னாடி உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். நன்றி சார், நன்றி சார். உங்ககிட்ட சந்தித்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.